உலகத் தமிழ் அன்பர்களுக்கு வணக்கம். நாளும் ஒரு தமிழ்ச்சொல் என்னும் தொடரில் இன்று எண்ணெய் என்னும் சொல்லை நாம் காண்போம். எள்ளிலிருந்து எடுக்கப்பட்ட நெய்தான் எண்ணெய். அது நல்லெண்ணெய்தான் குறிக்கும். பிறகு எல்லா எண்ணெய்களுக்கும் இந்த எண்ணெய் என்ற சொல் வந்ததினாலே எள்ளின் எண்ணெயை நாம் நல்லெண்ணெய் என்கிறோம். கன்னடத்துக்காரன் ஒள்ளெண்ணெய் என்கிறான். தெலுங்கர்கள் மஞ்சு நூனா என்கிறார்கள். இந்த எள்ளுக்கு தமிழிலே இரண்டு சொற்கள் இருந்தன. நூ நுல் என்பதும் எள்ளை குறித்தது. அது தெலுங்கிலே நூவுலு நூல் என்று சொல்கிறார்கள். அந்த எள்ளுருண்டை செய்து வணிகர்கள் கையில் வைத்துக் கொள்வார்கள். கடல் வழி சென்றாலும் தரை வழி சென்றாலும் இரண்டு எள்ளுருண்டையை குறித்து தண்ணீர் குடித்து விட்டால் இலை நிரம்ப சோறு போட்டு தின்ற அளவுக்கு அவர்களுக்கு பசி அடங்கிவிடும். எத்தனை நாள் ஆனாலும் அது கெடாது. வழிப்போக்கர்களுக்கும் மற்றவர்களுக்கும் அது சிறந்த உணவாக இருந்தது. எனவே எள் என்பதே உணவு என்ற பொருளும் பழங்காலத்தில் வழங்கப்பட்டு வந்தது. அந்த எள்ளிலிருந்து செய்த நோலையை தெய்வங்களுக்கும் மற்றவர்களுக்கும் வைத்து படைப்பார்கள். அது மட்டுமல்லாமல் எள்ளோடு சேர்த்த உணவை சோற்றை எள்ளோ எள்ளோரை என்பார்கள். அந்த எள்ளின் அடிப்படையிலே பல சொற்கள் உருவாகின. எள்ளுப்பேரன் என்பது மகன் வயிற்று பிறந்த பேரன். அந்த மகன் வயிற்று வந்த பேரனுக்கு எள்ளுப்பேரன் என்று பெயர். ஏனென்றால் இறந்த முன்னோர்க்கு ஈமக்கடன் செலுத்தும் போதும் ஆண்டுக்கு ஒரு முறை ஈமக்கடன் செலுத்தும் போதும் எள்ளும் நீரும் வைத்து வணங்குவார்கள். எள் என்பதே உணவல்லவா? எனவே எள் வைத்தாலே உணவு வைத்தல் என்று பொருள். எனவே எள்ளும் நீரும் வைத்து முன்னோர்க்கு கடன் செலுத்தும் தன்மை உடையவனானதாலே அவனை எள்ளுப்பேர் என்று சொன்னார்கள். அந்த எள்ளுக்கு வந்து நூல் என்ற ஒரு பெயர் இருந்தது. தெலுங்கிலே நூலு என்பார்கள். அந்த நூவிலிருந்து செய்த எண்ணெய் நூனை என்று தெலுங்கிலே வழங்கும். அந்த நூல் நுல் என்பது எள். அந்த நூல் என்னாகும்? வடஇந்திய மொழிகளுக்கு போகும்போது நூல் தில்லாகும். இப்போது நீர் என்பது நீர்த்தம் தீர்த்தம் என்று நா தாவாக மாறுவது போல நுல் என்ற எல்லை குறித்த சொல் தில் என்று மாறி திலம் திலத்திலிருந்து தைலம். தைலம் என்ற சொல் வடஇந்திய மொழிகளிலே தேல் என்று வழங்குகிறது. வடஇந்திய மொழிகள் எல்லா மொழிகளிலும் தேல் என்ற சொல் வழங்குவதும் மடமொழியிலே தைலம் என்று வழங்குவதும் தமிழ் நுல் தில்லிருந்து திரிந்தது என்பது வடநாட்டாக்கும் பல பேருக்கு இன்னும் தெரியாமல் இருக்கிறது. இந்த திலம் தைலம் என்ற சொல்லை வடஇந்திய மொழிகளுக்கு கொடுத்த மொழி தமிழ்தான். தமிழிலிருந்து தான் வடஇந்திய மொழிகளிலே எண்ணெயை குறிக்கின்ற சொற்கள் தோன்றியிருக்கின்றன. மற்றொரு இன்றியமையாத சொல் எள் என்று நான் சொன்னேன். அந்த எள் என்பது பாபிலோனிய மொழியிலே எள் என்றே இருந்திருக்கிறது. உலகம் முழுதும் பல நாடுகளுக்கு எள் என்ற சொல்லும் எள்ளை குறிக்கின்ற நூல் நூல் தில் திலம் என்ற சொல்லும் வட இந்தியா முழுதும் பரவியிருக்கிறது. இந்த எண்ணெய் மக்களுடைய உணவுப் பொருள் இன்றியமையாதது. அந்த எண்ணெய்க்கு அடிப்படையான தமிழ்ச்சொல் எல்லா மொழிகளிலும் பரவியிருப்பதை நாம் காண்கிறோம்.